ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ சுவையான பாலக்கீரை தொக்கு பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு அரைக்க தேவையான பொருள் 3 பச்சை மிளகாய், 1/2 துண்டு இஞ்சி, 10 பூண்டு, 1 ஸ்பூன் காஷ்மீர் சில்லி போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அடுத்து ஸ்டவ்வில் வானொலி வச்சுட்டு அதில் 3 ஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு 1 ஸ்பூன் போட்டு நல்லா பொரிஞ்சு வந்ததும் ஒரு 10 பூண்டுகள் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. பூண்டு நல்லா செவந்து வந்ததும் நம்ம அரைச்சி வச்சுருக்கத பேஸ்ட் அதில் போடுங்க. போட்டுட்டு அரை டம்ளர் தண்ணி விட்டு ஜாரை அலசி அதில் ஊற்றுங்க. இப்போ நல்லா வதக்கி விட்டிங்கன்னா பச்சை சுமல் போனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்குத பாலக்கீரையை அதில் போட்டு நல்லா வதக்குங்க. நல்லா வதங்கி வந்ததும் அதில் இருக்கிற தண்ணியிலே அது வெந்துடும். நீங்கள் தண்ணி ஊற்ற வேண்டாம். இப்போ ஒரு மூடி போட்டு 2 நிமிஷம் வேக விடுங்க. நல்லா வெந்ததும் இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டுக்கோங்க. மஞ்சப்பொடியை போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம தேவைக்கான உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நம்ம கடலை மாவு பிரித்து வச்சுருக்குறோம் அதில் 1 ஸ்பூன் எடுத்து அதையும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. அதே மாதிரி இன்னொரு ஸ்பூனும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதக்கி விட்டிங்கன்னா பட்டர் 1 25 கிராம் வச்சு அதையும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா அது வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரும். பிரிஞ்சு வந்ததும் இப்போ 1/4 ஸ்பூன் சீனி அதில் போட்டு நல்லா பரட்டி விடுங்க. பரட்டி விட்டேன்னா இப்போ சுவையான பாலக்கீரை தொக்கு ரெடி.